Hey guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா OPPO F3 Plus தான் பார்க்க போறோம். இந்த OPPO F3 Plus வந்து MSM tool வச்சு தான் பண்ணனும் அப்படினு சொல்றாங்க. கீழ பாத்தீங்கன்னா MSM tool தான் கொடுத்திருக்காங்க. டவுன்லோட் பண்ண OS டவுன்லோட் பண்ணும்போது இதான் வருது. ஏனா இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த OS OFP அந்த ஃபார்மட்ல இருக்கு. அதாவது OFP ஃபைல் ஃபார்மட்ல இருக்கு. இது MSM tool தான் பண்ணியாகணும். ஓகே, கரெக்ட்டா? ஒத்துக்குறேன். MSM tool வச்சு தான் பண்ணனும். ஆனா இதுக்கு MSM tool தான் ஒரே ஒரு சொல்யூஷனா கேட்டினா கிடையாது. UMT Pro ல கூட நீங்க வந்து தாராளமா அதை வச்சு பண்ணலாம். என்ன ஜி சொல்றீங்க? UMT Pro ல பண்றதா எப்படி அப்படின்னு கேட்கலாம். UMT Pro ல XML ஃபைல் மட்டும்தான் ஜி சப்போர்ட் பண்ணும். இதுல எப்படி ஜி இது சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க. அதை நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட UMT Pro டூல் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க. குவால்காம் வந்து ஸோ குவால்காம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஓப்பன் ஆகும். தட்ஸ் மீன்ஸ் ஏன்னா நம்ம நார்மலாக கியூசி ஃபைல் எப்படி ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எப்படி அந்த ஓஎஃப்இ ஃபைலை வந்து நம்ம வச்சு ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது எந்த மாடலாக வேணாலும் இருந்தால் ஓஎஃப் ஃபைல் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் நம்ம இது பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிமர் எக்ஸ்ட்ராக்டர்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க யூஎம்டியில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓஎஃப் அப்படின்னு பார்த்தீங்களா ஃபைல் அப்படின்னு அதில் த்ரீ டாட் இருக்கா, அந்த த்ரீ டாட் கிளிக் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஃபைலை வச்சிருக்கீங்களோ, இப்போ ஓப்போ F3 Plus வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் அதில் ஃபிமேர் டூல் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை ஓஎஃப் டூல் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த டூலை வந்து உள்ள லோட் பண்ணிக்கோ, ஓப்பன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபைலுக்கு கன்வெர்ட் ஆகும். அதாவது MSM டூலில் வச்சு தான் பண்ணுற மாதிரி அந்த ஓஎஃப்ஐ ஃபைல் இருக்கும், அப்படி தான் வச்சிருப்பாங்க. அதை என்னென்னா நம்ம நார்மல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக அன்லாக் டூல் தான் வேணும், MSM டூல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நம்ம இந்தமாதிரி யூஎம்டியில் வச்சு என்ன பண்ணால் எக்ஸ்எம்எல் ஃபைலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்எம்எல் ஃபைலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டால் தாராளமாக அந்த ஃபைலை உள்ள லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணலாம். அதையும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த மாடலாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஓஎஃப் ஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நார்மலாக எக்ஸ்எம்எல் ஃபைலுக்கு ஃபார்மேட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதாவது என்ன எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, நம்ம ஃபைல் ஃபார்மேட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நார்மலாக ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி நம்ம ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போனால் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதே ஃபிமேர் டூலில் எக்ஸ்ட்ராக்னு மேலே போகும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டூல் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிஎன் அது இருக்கா. ஸோ எம்பிஎன் இருக்கு வந்துருச்சு. ஸோ நார்மலாக ரா ப்ரோக்ராம் ஃபார்மேட்டுக்கு இப்போ வந்துருச்சு எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம உள்ள லோட் பண்ணி தாராளமாக வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா யூஎம்டி டூலில் ஃபஸ்ட் ஒன் இருக்கும் ஃப்ளாஷர்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதில் ப்ரோக்ராம்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன இந்த த்ரீ டாட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அதை இன்னொருத்தர் கூட கேட்டார் இது சிங்கிள் மோடுக்கும் மல்டி மோடுக்கும் என்னஜி அப்படின்னு. சிங்கிள் ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து ப்ரோக்ராம்லேயே கிளிக் பண்ணி உள்ள லோட் பண்ணிக்கலாம். இதிலே ரெண்டு ஃபைல் ஃபார்மேட் வந்துருச்சு அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, ஜீரோ அண்டு டூ அப்படின்னு ரெண்டு இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் மல்டியில் வச்சு பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வார்னிங் காமிக்கிறதா செக் டாட் டூஸ் நாட் எக்ஸிட். அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் மல்டி ப்ரோக்ராம் மோடில் வச்சு நீங்கள் வந்து தாராளமாக ஃப்ளாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி எரர்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா இப்போ மல்டியை கிளிக் பண்ணிட்டு அதில் த்ரீ டாட் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பண்ண ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே உள்ள லோட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல தான் வச்சிருக்கேன். ஸோ அதை ஒரு கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரலாம். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓப்போ F3 Plus அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு கிளிக், அகைன் ஒரு கிளிக், அக்கே எக்ஸ்ட்ராக் அப்படின்னு அதை அப்படியே ஓகேன்னு கொடுங்க. அதுக்குள்ளே என்னென்ன ஃபைல் இருக்கோ அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து லோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அந்த ரா ப்ரோக்ராம் ஜீரோ ரா ப்ரோக்ராம் டூ டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்காக பேஜ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃப்ளாஷ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஃப்ளாஷுன்னு கொடுத்து மொபைலில் வந்து EDL மோடில் கனெக்ட் பண்ணினா ஃப்ளாஷிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃப்ளாஷ் அப்படின்னு கொடுத்தாச்சு, மொபைலில் EDL மோடில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுங்க, EDL மோடில் கனெக்ட் பண்ணால் அப்போ தான் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃப்ளாஷிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷிங் வந்து ஃப்ளாஷ் ஆகும். எக்ஸ்ட்ராக்டிங் லோடர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் நினைக்குது. சிப் செட் வந்து செக் பண்ணுது, லோடர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் காமனாக ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை தான் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் யூஸ் கரெக்ட் லோடர் அண்ட் செக் யூஎஸ்பி போர்ட் அண்ட் கேபிள் அப்படின்னு காமிக்குது. இது மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம். என்ன ஜி, நான் கரெக்டான ஃபைல் தான் யூஸ் பண்ணுறேன், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் லோடர் அண்ட் செக் யூஎஸ்பி போர்ட் அப்படின்னு வருது ஜி. நான் என்ன பண்ணுறது, நிறைய ஃபைலை வந்து ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் இந்த மாதிரி எரர் எனக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், இல்லை ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அந்த டிக்கை எடுத்து விட்டு அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ப்ரோக்ராம், தட்ஸ் மீன்ஸ் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அந்த ப்ரோக்ராம்குள்ள அந்த ஃபைல் இருக்கும், அதை உள்ள லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளாஷ்னு கொடுத்தா ஃப்ளாஷ் ஆகும். இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக்கில் வந்து டிக் இருக்கும், அந்த டிக்கை எடுத்துருங்க. அது த்ரீ டாட் இருக்கும், அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தான் காமிக்கும். அந்த ஃபைல் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளாஷ்ன்னு கொடுத்துட்டு மொபைலை EDL மோடில் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலை வந்து EDL மோடில் கனெக்ட் பண்ணி ஃப்ளாஷ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு டிக்காக இருந்து இப்போ இந்த டிக்கை எடுத்து நானே மேனுவலாக என்னோடய ஃப்ளாஷ் ஃபைலுக்குள்ளே இருந்த ஒரு ஃபைலை லோட் பண்ணியிருக்கேன், MBN ஃபைலை உள்ள லோட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், EDL மோடில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ EDL மோடில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து நிற்குது, எக்ஸ்ட்ரா இந்த லோடிங் ஓகே அப்படின்னு. ஸோ இப்போ வந்து எரர் அடிக்குதா ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டிடெக்டிங் சிப் டைப் அப்படின்னு சொல்லுது ஓகே அப்படின்னு. ஸோ ரன் ஆகுதா ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட்டோம். டாடா, பை.